நாம் நேர்மறையாக சிந்திக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம் லெட் எஸ் திங்க் பாசிட்டிவ் பொதுவாக ரெண்டு விதமான சிந்தனைகள் உண்டு ஒன்று நேர்மறை அதாவது பாசிட்டிவ் தாட் இன்னொன்று எதிர்மறை நெகட்டிவ் தாட் நமக்கு எந்த எண்ணம் மனசில் வந்தாலும் இந்த ரெண்டில் ஒரு எண்ணமாக தான் இருக்கும் ஒன்று நேர்மறையாக நேர்மறையான விஷயங்களை நம்ம சிந்திப்போம் அப்படி இல்லைனா எதிர்மறையான விஷயங்களை நம்ம சிந்திப்போம் இப்போ நாம் ஏன் நேர்மறையான விஷயங்களை சிந்திக்கிறோம் சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை தான் இப்போ நம்ம அலச போகிறோம் ஏன் நம்ம எதிர்மறையாக சிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை முதல்ல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேர்மறையாக சிந்திக்கணுமா அல்லது எதிர்மறையாக சிந்திக்கணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நாம் ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து மண மக்களை ஆசீர்வதிப்போம் எப்படி ஆசீர்வாதிப்போம்னா நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிப்போம் இப்போ எல்லோரும் இருக்காங்க எல்லாருனாலையும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்கன்னு வைப்போமே அப்போ ஆசீர்வதிக்கிறவர் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தும்போது ஒன்றும் பிரச்சனையாக இருக்கிறதில்ல யாரும் வித்தியாசமாக பார்க்க போகிறதில்ல அப்படி இல்லாமல் நீ நாசமாய் போக மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிக்கிறாருன்னு வைப்போம் ஆக்சுவலாக இதுவும் கிட்டத்தட்ட அதே வார்த்தை தான் எதிர்மறையாக சொல்கிறது அதாவது நல்லா இருப்போங்கிறதுக்கான ஆப்போசிட் வந்து நல்லா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது இப்போ இவங்க வந்து நாசமாக போக மாட்டாய் அப்படின்னா போக மாட்டாய்னா இப்போ நீ நாசமாக போக மாட்ட அப்படின்னாலும் நல்லாயிருப்போங்கிறது தான் இன்டைரக்டாக குறிக்குது இப்போ இந்த வார்த்தையை வந்து ஒரு திருமண மண்டபத்தில் மணமக்கள் ஆசீர்வாதம் வாங்கும்போது இப்படி ஒருத்தர் பிரயோகப்படுத்துகிறார் அப்படின்னு வைப்போமே அப்போ அத்தனை பேரும் அவங்கள தான் பார்ப்பாங்க எல்லார் வாயிலேருந்தும் வரக்கூடிய வார்த்தை உன் வாயிலேருந்து நல்லதே வராதா இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீ அப்படின்னு அப்போ ஏன் எல்லாரும் அப்படி சொல்லுவோம் நம்ம நல்லதாக சொல்லும்போது நல்லதாக நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது நம்ம அதை பெருசாக நம்ம எடுத்துக்கிறதே இல்லை ஆனால் இதை மாதிரி இடங்களில் மட்டும்தான் அந்த மாதிரி நம்ம வந்து பேசவே செய்வோம் ஸோ இதை கேட்கும்போதே கொஞ்சம் ஆடாக இருக்கும் என்னடா அது நல்லாருன்னு சொல்லுவாங்க நம்ம நார்மலாக எல்லாருமே சொல்கிறது தான் அப்படி சொல்லலை அப்படின்னா நாமளே அந்த வார்த்தையை கேட்டவொன்னும் கோவப்படுவோம் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் இதை தான் பண்ணிகிட்ருக்கோங்கிறத நம்ம ஞாபகத்தில் வைக்கிறது இல்லை இப்போ வந்து எப்படி வந்து நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அது தொடர்பான சிந்தனைகள் வருமோ அதே மாதிரி நான் வந்து நோய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார அப்படி நினைக்கிறது வந்து கிட்டத்தட்ட இப்படி ஆசீர்வாதம் பண்ணும்போது நாசமாக போக மாட்டாய் அப்படின்னு சொல்கிறதுக்கு சமம் அப்போ என்ன ஆயிருன்னா இந்த நோய் பற்றின சிந்தனை தான் நமக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த நோய் நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா நோயினாலே கெட்டது தான் இல்லையா அப்போ நம்ம வந்து சிந்திக்கும் போது நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சிந்திச்சோன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறையெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ நமக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் நான் நோய் இல்லாமல் வாழணும்னு சொல்லிட்டு நாம் நோயை பற்றியே சிந்திக்கும் போது அப்போ அதை பற்றின பயமுறுத்தல் எல்லாம் அதிகமாகும் அப்படி நிறைய விஷயங்களை கேட்டு நம்ம ரொம்ப பயந்திருந்தோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் க சிரமப்படுவோம் ஏன்னா நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டது நல்ல விஷயங்கள் இல்லை கெட்ட விஷயங்கள்ல ஸோ அப்போ அந்த கெட்ட விஷயங்கள் தான் நம்ம மனசு ஃபுல்லாக ஓடிட்டே இருக்கோம் எதெல்லாம் சொல்லி பயமுறுத்துனாங்களோ அது நம்ம சிந்தனையில் வந்து நம்ம நிம்மதியை குலைச்சிடும் அதனால தான் நேர்மறையாக சிந்திக்கணும்னு சொல்கிறது ஓகே இப்போ என்னோடய ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் அதில் நடந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறேன் சிலர் அங்கே ஸ்கூல்லேயே கோயில் இருக்கும் அங்கே போகும்போதே வந்து எக்ஸாம் நேரங்கள்லாம் ஒரே மணியடியாக இருக்கும் மணியை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்னென்னா நான் அவன் வந்து ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டான் எக்ஸாமுக்கு ஆனால் ஒரே மணியாக இருக்கும் வேண்டுதலாக இருக்கும் எப்படியாவது பாஸ் ஆகிடணும் பாஸ் ஆகிட்டால் நான் வந்து இது போடுறேன் காணிக்க போகிறேன்னுவாங்க சிலர் நான் ஃபெயில் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரே தொப்பு காரணமாக இருக்கும் மாறி மாறி ஆனால் அவங்க எதையும் படிச்சிருக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் இன்னொரு தரப்பு மக்கள் இருக்கோம் அவங்க வந்து நான் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைப்பாங்க இப்போ இந்த நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அவங்க நல்ல மார்க் வாங்கிடுவாங்க நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக எழுதிடுவாங்க நல்ல மார்க் வந்துடும் அவங்க அதாவது அவங்க எதிர்பார்க்குற மார்க் தான் நல்ல மார்க் அவங்கள பொறுத்த வரையில் அது வந்துடும் ஆனால் இந்த இன்னொரு தரப்பு மக்கள் பார்த்திங்கன்னா நான் ஃபெயிலாகிடக்கூடாது அப்போ இந்த ஃபெயில் ஆயிடக்கூடாதுங்கிறது என்னது நேர்மறையான வார்த்தையில் எப்படி அந்த திருமணத்தில் அவர் அந்த மாதிரி எதிர்மறையான ஒரு வார்த்தை தான் அப்போ அவங்க அதிகமாக சிந்திக்கிறது ஃபெயில் அப்போ என்னென்னா இந்த ஆள் மனசில் திருப்பி திருப்பி அதை நினைக்கும்போது இந்த ஃபெயில் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயந்தான் மனசில் பகிர்ந்துடும் அப்போ ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க நினச்சிருந்தானா அவங்க மனசில் இருக்க சிந்தனை ஃபெயில் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த ஃபெயில் தான் ரொம்ப விரும்புகிறாங்க போல் ஏன்னா திருப்பி திருப்பி அதையே தானே நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு உடம்பு மனசு எல்லாம் அதுக்கு அதை தேடி போக ஆரம்பிச்சிடும் அதை அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ என்ன ஆயிரும்னா அவங்க வந்து பேப்பரில் ஏதாவது எழுதுனா தானே பாஸ் ஆகிறதுக்கு வெறும் பேப்பரில் அப்படியே வச்சுக்கிட்டு கேள்வியை மட்டும் எழுதிட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க இதுக்கு என்ன அடிப்படை காரணம்னால் அவங்க சிந்தனையில் ஃபெயில் ஆயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது அது அப்போ திருப்பி திருப்பி அந்த ஃபெயில் ஆகிறது அந்த இது தான் உங்களுக்கு மைண்டில் வர்றப்ப அப்போ அப்போ ஃபெயில் ஆகிறதுக்கு என்னெல்லாம் வழிமுறைகள் உண்டோ அது எல்லாத்தையும் நம்ம ஆள் மனசு தேட ஆரம்பிச்சிடும் அப்புறம் அந்த தேடலையே தான் வெளிப்படுத்தவும் செய்யும் அப்போ இவங்க வந்து நான் பாஸ் ஆகணும் அல்லது நான் நல்ல மார்க் வாங்கினேன்னு நினச்சிருந்தேன் அதுக்கேற்ற சிந்தனைகள் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கோம் ஆனால் இவங்க எதிர்மறையாக இதை மாதிரி ஃபெயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைக்கும்போது அப்போ ஃபெயிலாகிறதுக்கான தான் தேடுவாங்க நான் காலேஜ் படிக்கும்போதும் வந்து அந்த லெக்சரர்ஸ் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேன் அப்போ அவங்க டிபார்ட்மெண்ட்டில் போகிறப்ப பேசிகிட்ருப்பாங்க கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக இருந்தது என்னமோ உண்மைதான் நானே அவங்கள வந்து ஃபெயில் ஆக்கணும்னு நினச்சி போய் பேப்பர் திருத்தலை ஆனால் அவங்க வந்து எதாவது எழுதியிருந்தால் தனப்பா மார்க் போட முடியும் கஷ்டம்னு சொல்லிவிட்டு வெறுமனே ரெண்டு மூணு கேள்வியை மட்டும் எழுதுனா இப்போ எப்படி மார்க் போட முடியும் எனத்தையாவது எழுதி வச்சுருக்காங்கன்னா கூட சரி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கை போட்டு ஏதாவது பாஸ் பண்ணி விடலாம் ஆனால் அவங்கெல்லாம் வந்து கஷ்டங்கிற பேரை சொல்லிவிட்டு ஒன்றுமே எழுதாமல் விட்டுட்டாங்க இப்போ எழுதாமல் விட்ட அந்த வெறுமனே உள்ள பேப்பருக்கு எப்படி நான் மார்க் போட முடியும் அப்போ இதுதான் பிரச்சனை அப்படின்னு அப்போ மக்கள் மனநிலையில் ஒரு இதை ப வந்து எனக்கு தெரியாது எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு எதிர்மறையான எண்ணங்களை மனசில் வச்சிட்ருக்கும்போது அதுவே நினைவுக்கு வரும் இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது சின்ன வயசில் எனக்கு எல்கேஜினே வச்சுக்கோங்க எல்கேஜியில் போனப்போவே அந்த ஸ்கூலில் கூட இருக்க பசங்களோட மனநிலை ஒன்று தெரிஞ்சது அதாவது இந்த நம்பர்ஸ்னு ஆரம்பிப்பாங்க அதாவது மேக்ஸ்னு சொல்லி அறிமுகப்படுத்துவாங்க கணக்கு கணக்குங்கிற வார்த்தையை கேட்டவுடனேயே பாதி பசங்க ஐயோ எனக்கு இது ஒன்றுமே புரியாது அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை ஏதான் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு என்னன்னு பார்த்தா அவங்க வீட்டில் யாரோ பேசுகிறதோ என்னமோ குழந்தைங்க அப்சர்வ் பண்ணியிருக்கு போல் இதை மாதிரி மேக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமானது அப்படின்னு அப்போ ஏன்னா இது கஷ்டமானது இது எனக்கு புரியாது இது எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் மனசில் வச்சுருந்த அந்த ஒரு பிம்பமே அவங்கள அதை கற்றுக்க விடாமல் தடுத்துருக்கு எனக்கு நான் நினச்சதே இல்லை நான் இப்போ வந்து என்னென்னா இதில் என்ன இருக்குது ரொம்ப ஈஸி தானேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த சின்ன வயசு எல்கே அந்த எல்கேஜின்னு நான் எல்கேஜியாக யூகேஜியாக அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டுன்னு தெரில அப்போ இருந்தே எனக்கு வேலை இது மாதிரி யாரெல்லாம் மேக்ஸு எனக்கு கஷ்டம் எனக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்களோ அவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைப்பா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உட்காந்து சொல்லிக் கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு வேலையை நான் வந்து செவன்த்தோ எயித்தோ படிக்கும்போது மட்டும்தான் தெரியும் இந்த மேக்ஸுனாலே அந்த எக்ஸாம் வருதுன்னா அதை ரிவைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் பொதுவாக எயித்து வரைக்கும் என்ன இருக்குன்னா எனக்கு அது தெரியாதனால நான் மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்னா நான் மட்டும் விளாண்டுக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் கேட்பாங்க என்னப்பா நீ மட்டும் விளாண்டுட்ருக்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலையா அப்படின்னு அப்போ நான் சொல்ல நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாமுங்க அப்படின்னு அதை கேட்டவங்க தலையை சுரிஞ்சுட்டே போயிருக்காங்க என்னடா இது மேக்ஸ் தானே இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் இந்த பையன் மேக்ஸ் எக்ஸாம் சிரிச்சு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருக்கானே அப்படின்னு அப்போ அவ்வளோ காலமாக எனக்கு வந்து பக்கத்தில் இருக்க பசங்களுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிவிஷனாக இருந்திருக்கு அதனால் எனக்கு அது நோட்டை திருப்பி பார்க்கணுங்கிற விஷயம் கூட தெரியாமல் இருந்திருக்கு இது எத்தனையோ வீட்டில் சாத்தியம்ங்கிறது எனக்கு தெரியல ஆனால் என் வாழ்க்கையில் சாத்தியமாக இருந்தது ஸோ அப்போ இருந்தே அடுத்தவங்களுக்கு இதை மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு போட்டோம் அவங்க நல்லா வரட்டும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு ஸோ சில விஷயங்கள் பர்த்டே வர்றது தான் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றதும் கிடையாது ஸோ அப்போ அந்த அந்த உதவக்கூடிய மனப்பான்மை தான் என்ன மேக்ஸில் எப்போயுமே ஸ்ட்ராங்காகவும் வச்சிருந்தது அந்த லாஜிக்கல் திங்கிங் இது சாத்தியமா இது சாத்தியம் இல்லையா அப்படிங்குற யோசிக்கிறதுக்கு எல்லாமே அதுதான் காரணமாக இருந்தது அப்போ ஒரு ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸில் ஐயோ இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டாங்கன்னா அதோடு முடிஞ்சு போச்சு ஐயோ அவங்களே சொல்லிட்டாங்க இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் போல் நிச்சயமாக நம்மளால் இதை புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பம் நமக்குள்ளே வந்துடுது அதனால் என்னென்னா எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தால் கூட அது ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் அவங்க அதை கஷ்டன்னு சொல்லாமல் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆரம்பித்தா கூட நமக்கு வந்து அந்த அது மேலே ஒரு ஆர்வம் வரும் ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு அப்படி இல்லாமல் எதிர்மறையாக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க இது கஷ்டம் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான் நமக்கு புரியாது போல் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா அவங்களே சொல்கிறாங்கள அப்படின்னு நினைக்க தோணும் ஸோ எப்பயுமே நேர்மறையான வார்த்தைகளை வந்து நம்ம உபயோகப்படுத்தணும் அதுதான் எல்லாத்துக்கும் உதவியாகவும் இருக்கும் இந்த காலேஜ் டேஸில் இதே மாதிரி எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் அப்போ கூட என்னென்னா நிறைய பேர் உட்காந்து புக்கை அப்படியே பாசி கிழிச்சிட்டு போகிறவங்கலாம் இருக்காங்க அதே நேரத்தில் பிட்டாக எழுதிட்டு காப்பி அடித்து பாஸ் ஆகிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பாங்க முன்னால் உட்காந்துருக்கவங்க சைட்டில் உட்காந்துருக்கவங்கலாம் போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் எனக்கு இதில் நம்பிக்கையே இருந்ததில்ல சும்மா என்னத்தே எழுதி வைப்போம் ஒன்று படிச்சிருந்தோம் படித்தது வந்துருந்துச்சின்னா அதை எழுதுவோம் இல்லைன்னா ஏதோ பக்கத்தை நிரப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதுவேன் ஆனால் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியிருப்பேன் ஆனால் அது கரெக்டாக இருக்கான்னு கேட்டால் சத்தியமாக கிடையாது எதையாவது படிச்சிருந்தா தானே எனக்கு அப்போவே ஸ்கூல் டேஸில் இருந்தே காலேஜ் டேஸ்லாம் வரும்போதும் எனக்கு அந்த ஸ்டடீஸில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை இது ஏதோ கொஞ்சம் ஒன்று மனப்பாடம் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம எழுதுகிறத கம்ப்யூட்டரில் அந்த வாக்கியத்தை டேம் அந்த கொஸ்டினை வந்து சர்ச் பண்ணோன்னா அழகாக ரிசல்ட் வந்துடும் அதை காப்பி பேஸ்ட்டுன்னு ஒரு வேறு டாக்குமெண்ட்டில் போட்டுட்டு ப்ரிண்ட்டு கொடுத்தாலே போதும் இது எதுக்கு உட்காந்து நம்ம கஷ்டப்பட்டு மனம் பணம் பண்ணி எண்ணத்தை கண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அப்போ இருந்தே உண்டு அப்போ நான் வந்து காப்பி அடிக்கணும்னு நினச்சதில்லை பிட் அடிக்கணும்னு நினச்சதில்ல எந்த ஒரு மால் ப்ராக்டிஸும் பண்ணதில்லை நான் சரி போவோம் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவேன் ஆனால் பக்கத்தில் ரூமில் இருக்க பசங்கள்லாம் பார்த்தா உட்காந்து உட்காந்து பிட் எழுதிக்கிட்டே இருப்பாங்க ராப்பகெல்லாம் அவங்கெல்லாம் சில நேரங்களில் அந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகாமல் கூட போனது உண்டு ஆனால் நான் வந்து பாஸ் ஆகியிருப்பேன் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்னென்னா நீ படிக்க படிக்காமல் சுமார்த்தா இருந்த தூங்கிட்டு இருந்த நீ வந்து எப்படி பாஸ் ஆன அப்படின்னு கேட்பாங்க நான் அப்போ தான் சொல்ல நான் வந்து காப்பி எடுக்கனு நினைக்கல பிட் அடிக்கணும்னு நினைக்கல எப்படின்னு திருத்துகிறவங்களுக்கு தெரியும் இன்னாருக்கு ஒன்றுமே தெரியலை ஆனால் அவங்க மனநிலையை புரிஞ்சுட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நீட்டாக எழுதியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் அதில் எந்த ஒரு படமும் எந்த ஒரு டயக்ராம் எதுவுமே இல்லை ஆனால் அவன் யாரையும் பார்த்து காப்பி அடிக்கலங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவங்களுக்கு திருத்தும்போது தெரிஞ்சுருக்கும் ஒருவேளை அதனாலே என்னமோ தெரில அன்னாரோட மன தைரியத்தை பாராட்டி கொஞ்சம் மார்க் போடலான்னு போட்டு என்னை இப்படியோ பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் நீ எழுதும்போதே தெரிஞ்சிருக்கோம் உன்னை பேப்பரை பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒத்துக்கிடவே மாட்டாங்க என் கூட ஒரு பையன் தான் என் கிளாஸ் தான் அவனுக்கு வந்து என்னென்னா அவனும் நானும் இருப்பான் அவன் போய் சதத்தில் முட்டி முட்டி இருப்பான் நான் தூங்கிட்டு இருப்பேன் ஆனால் ரிசல்ட் வந்தோடனே அவனோட ஒன்றோ ரெண்டோ மார்க் கூட வந்திருக்கும் அவனுக்கு பொறுக்கவே செய்யாது என்னோட என்னோட எப்படி மார்க் கூட வந்துட்டாங்கிற அந்த பொறாமை உணர்ச்சியில் ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் நாலு பேப்பர் ரீவால்யூஷன் போடலாம் அவன் அந்த நாளையுமே போட்டிருப்பான் அப்போ நான் சொல்லுவேன் ஏப்பா நீ வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான் நீ நல்லா படிக்கிறதா ஆனால் பிரச்சனை என்னென்னா நீ நல்லா படிக்கிற அப்படியே படிப்பை நிறைய கரெக்டாக தான் எழுதியிருக்குங்கிற விஷயம் திருத்துறவங்களுக்கு தெரியாது ஏன் அப்படின்னா உன்னோட பேப்பரில் பார்த்தாலே கோழிக்குன்ற மாதிரி தான் நீ எழுதி வைக்கிற அப்போ அந்த ஹேண்ட் ரைட்டிங்கை பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து இந்த பையன் நல்லா படிப்பான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்திருக்காது நல்லா படிக்க மாட்டான் போல் இப்படி கிண்டி வச்சுருக்கானேன்னு சொல்லிவிட்டு முதல்ல மார்க்கு கம்மியாக போட்டுட்டு வருவாங்க கடைசியில் பேப்பர் திருத்தி முடிக்கும்போது தான் தெரியும் ஓகே நல்லா படிக்கிற பையன் போல தான் ஏன்னா எல்லா விஷயங்களும் தெளிவாக எழுதியிருக்கானே அப்படின்னு ஆனால் போட்ட மார்க்கை யாரும் திருத்தன்னு நினைக்க மாட்டாங்க போட்டது போட்டதாகவே இருக்கும் அதுதான் உனக்கு மார்க் குறைஞ்சது காரணம் இது புரியாமல் தான் நீ வந்து ஒவ்வொருத்தரையும் ரீவல்யூஷன் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லுவேன் அப்போ கூட அவங்க வந்து என்னென்னா அந்த ஒரு பொறாமை அப்படிங்கிற உணர்வு அவனை விட்டு போகாதனால அவன் வந்து கடைசிக்கும் அதே அந்த தவிர திருத்திக்கவே இல்லை ஸோ அவனுக்கு அது கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருந்தது அப்போ என்னென்னா நம்மளோட சிந்தனைகள் வந்து நேர்மறையாக இருக்கும்போது இப்போ வந்து அதே பையன் என்ன காரணத்தினால நம்ம மார்க் குறைஞ்சோம் என்ன காரணத்தினால இவன் வந்து படிக்காமல் இருந்தாலும் மார்க் கூட வாங்க வாங்கியிருக்கான்னு சொல்லிவிட்டு அந்த நேர்மறையாக அது அவனோட தவறை திருத்திட்டு கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக அவன் சிந்திக்கிறான் அப்படின்னா இப்போ அவங்கிட்ட வந்து நான் சொன்ன காரணம் வந்து புரிஞ்சுருக்கோம் ஓஹோ அப்போ இதுதான் காரணமாக சரி அப்போ நம்ம காரணம் அந்த தவறை திருத்திக்கும் திருத்திட்டு நம்ம அடுத்த எக்ஸாம்லேயாவது கூட கொஞ்சம் மார்க் வாங்கினு அவன் நினச்சிருந்தான் நிச்சயமாக அந்த காரணம் அவனுக்கு கிடச்சிருக்கும் அவனும் அவனோட தவறை திருத்திகிட்டு இருந்திருக்கலாம் ஆனால் சுற்றி சுற்றி எல்லாரும் வந்து தவறான விஷயங்கள் நினைக்க எதிர்மறையாக சிந்திக்கிறாங்க பொறாமைங்கிறது எதிர்மறையான உணர்வு தான் அதை மாதிரி ஷார்ட்கட்டில் போனோம் வழியில் போகணும் நேர் நேர்வழியில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறது இது எல்லாமே எதிர்மறை எண்ணங்கள் தான் ஸோ அதை மாதிரி நினைக்கும்போது அதை அவங்களுக்கே வந்து உதவுறதில்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சமீப காலமாக இணையதளங்களில் எல்லாத்துலேயுமே சொல்லி ஒரு அமைப்பு ஒரு பர்ட்டிகுலர் இனத்தை சேர்ந்தவங்க தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணம் அவங்க தான் அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அந்த ஒரு அமைப்பு பேரை வந்து சொல்லிட்டுருக்கதை நம்ம பார்க்க முடியுது அப்போ என்னன்னா நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சிந்திக்கும் போது நல்ல சிந்தனைகள் வரும் ஆனால் நம்ம வந்து இந்த அமைப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சொல்லிவிட்டு அதை குற்றன்னு சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை பற்றி சிந்திக்கும்போது என்னென்னா எதிர்மறையான எண்ணங்கள் தான் வரும் இப்படி எல்லா அநியாயத்துக்கும் இவங்க தான் காரணம் அவங்கள நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நம்ம வந்து எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுறோம் இப்போ நம்ம நேர்மறையாக சிந்திக்கும்போது நேர்மறையான எண்ணங்கள் வரும் சமீபத்தில் ஒருத்தங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நான் வந்து ஒரு மருந்து கண்டு வச்சிருக்கேன் இந்த மருந்து வந்து உடம்புல இதில் உள்ள இந்தந்த பிரச்சனையெல்லாம் வந்து சரி பண்ணும் ஆனால் இந்த மருந்தை வந்து எப்படி வந்து மக்கள்கிட்ட சந்தைப்படுத்த அப்படின்னு தெரியல அப்படின்னு அவங்க என்ன பிரச்சனைன்னா அவங்க அதிகமாக இதை மாதிரி இந்த குழு தான் வந்து உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு எதிர்மறையாக மட்டுமே சிந்திச்சு பழகின ஒருத்தங்க அப்போ அவங்களுக்கு வந்து எதிர்மறையான விஷயங்களை சிந்திக்கும் போது அவங்க சிந்தனையில் எல்லாமே எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே உருவாகிட்டு இருந்தது அப்போ சாதாரணமாக ஒரு ஒன்றும் இல்லை ஒரு மார்க்கெட்டிங் ரெப்புன்னு இருக்காங்க அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்கக்கிட்ட எதிர்மறையான எண்ணங்கள் அதையும் இருக்காது அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த பொருளை வந்து கொடுக்கணும் அப்போ அந்த கொடுக்கும்போது அதை வந்து நம்ம ஒருத்தங்கிட்ட பேசின உடனே அவங்க வாங்கிக்குவாங்கன்னு அவங்க எதிர்பார்க்கவே மாட்டாங்க அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னா அது ஒரு பத்து பேர்கிட்ட பேசணும் பத்து பேர்கிட்ட பேசுனா அதில் யாராவது ஒரு ஆள் வாங்கிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்கக்கிட்ட இருக்கும் அப்போ அவங்கக்கிட்ட வந்து என்ன இருக்குன்னா ஒருத்தங்கிட்ட பேசுவாங்க ஓகே அவங்களுக்கு வேண்டாம் எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து இல்லைங்க நான் இதை பற்றி சொல்கிறேன் அதை கேட்டுவிட்டு நீங்கள் வேணும்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க மனசு வந்து எதிர்மறையான ஒரு எண்ணத்தோடு போகாது ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறோம் விற்கலான்னு ட்ரை பண்ணுறோம் அதை அவங்க வாங்குவாங்க அல்லது வாங்காமலேயும் போவாங்க ஸோ இது ரெண்டுமே அவங்க எதிர்பார்ப்பாக இருக்கும் அதாவது அவங்க வாங்கலைனாலும் பிரச்சனை இல்லைன்னு ஸோ அது வந்து அவங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது சரி இவங்க வாங்கலைன்னா இன்னொருத்தங்க வாங்கிக்குவாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அந்த ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கும் அப்படி தாட் இருக்கவங்களால மட்டும்தான் அதை கொடுக்கவே முடியும் இப்போ நான் ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன் இவங்க வாங்கியே ஆகணும் வாங்கலைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் பிரச்சனையாக வருது அப்போ இவங்க வந்து என்னென்னா இவங்க அந்த ஒரு நல்ல மருந்து வச்சிருக்காங்க அது உடம்புல இருக்க பிரச்சனையை நிச்சயமாக சரி பண்ணுங்கிறதுல கருத்து கிடையாது ஏன்னா நானும் அதை பற்றி முந்தைய நிறைய படிச்சுருக்கேன் சிலருக்கு எல்லாம் உதவுனது எனக்கும் தெரியும் ஆனால் இவங்களோட மனசில் என்னென்னா இதை நான் கொண்டு போய் கொடுத்தேன்னா யாருமே வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஏன்னா இவங்க எதிர்மறையாகவே சிந்திச்சு பழகினால அவங்க அவங்ககிட்ட கேட்டால் நான் தான் உலகத்திலே பாசிட்டிவ் திங்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் வாய் ஒன்று சொல்லும் அவங்களோட சிந்தனை இன்னொன்னாக இருக்கும் அந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டுமே அவங்களோட பொருளை நல்ல ஒரு பொருள் மக்களுக்கு தேவையான பொருளை கூட மக்கள்கிட்ட கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இது அப்போ நாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் நல்லா இருக்கணும் நல்ல விஷயங்களை சிந்திக்கணும் அப்படிங்கிறப்ப பிரச்சனை இருக்குது இல்லை அப்படி சிந்திக்கும் போது நல்லா இருப்போம் ஆனால் கெட்ட விஷயங்களை பற்றி திருப்பி திருப்பி அவங்க அது பண்ணுறாங்க இவங்க இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறதும் இது பண்ணிகிட்டே இருக்கிறதும் வந்து நிச்சயமாக வந்து ஒரு நல்லதை பண்ண போகிறதில்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இப்போ எனக்கு வாட்ஸ்அப்லாம் இருக்குது வாட்ஸ்அப்லே பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி நானூறு கான்டாக்ட் இருக்குது இப்போ இந்த ஆயிரத்தி நானூறு கான்டாக்டில் எத்தனையோ விஷயங்கள் வந்து இதை மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் இந்த பிரச்சனைக்கு இவங்க தான் காரணம் இந்த பிரச்சனைக்கு அவங்க வந்து என்னென்னா உலகத்தில் எது நடந்தாலும் இதுக்கு இவங்க மட்டும்தான் காரணம் பக்கத்தில் இருக்க ஒரு நபரை அச்சுன்னு தும்மிட்டாலும் அதுக்கும் இவங்க தான் காரணம் டே இவன் அச்சுன்னு தும்னதுக்கு என்ன அந்த இவங்க வந்து காற்றுல என்னத்தையும் ஒன்று விட்டுருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து இப்படி தான் எதா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் ஒரு அச்சனை தும்னது காரணம்னு அவங்க சிந்தனை முழுக்க முழுக்க அதுவாகவே இருக்கும் அப்போ நேர்மறையாக சிந்திக்கும் போது நேர்மறையான விஷயங்கள்லாம் நமக்கு அந்த சிந்தனை எல்லாம் தோண ஆரம்பிக்கும் ஆனால் எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எதிர்மறையான சிந்தனைகள் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் எப்படி ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுதும்போது தான் வந்து ஃபெயில் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கும் போது அந்த ஃபெயில் ஆகிறதுக்கு என்னெல்லாம் சிந்தனைகள் உண்டோ அதெல்லாம் அவனுக்கு வர மாதிரி இங்குள்ளே வந்து எதிர்மறையான சிந்தனைகள் வந்து பிறக்க ஆரம்பிச்சிடும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நாம் இதை மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு நேர்மறையாக மட்டும் சிந்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் ஓகே உலகமே எதிர்மறையாக இயங்கிட்டு போட்டோம் அதை அப்போ மாற்ற போகிறது யார் நாமளும் எதிர்மறையாகவே சிந்திக்கிறனால அந்த இடத்துல மாற்றங்கள் வராதுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எதிர்மறையான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய பேர் திருப்பி 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 இதை மாதிரி இந்த ஒரு அமைப்பு தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் காரணம்னு சொல்லிட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டு ஒரே திட்டாக இருக்கும் நான் என்ன பண்ணிடுவேன்னா பார்ப்பேன் ஓகே திருப்பி திருப்பி அந்த மாதிரி அனுப்பிட்டே இருக்கான்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு ஆள்ன்னா சொல்லிடலாம் ரெண்டு ஆள்னா சொல்லலாம் நூற்று கணக்கில் அனுப்புகிறாங்கங்கிறப்ப எனக்கே அதை பார்க்குறப்ப ரொம்ப சோர்வாக இருக்கும் சரி என்னடா மக்கள் இப்படி எதிர்மறையாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு அதுலேயே பிளாக் ஆப்ஷன் இருக்கும் அதை கொடுத்துருவேன் கொடுத்துட்டா என்ன ஆயிடுவேன்னா எதிர்மறையான சிந்தனை உள்ளவங்ககிட்ட வந்து எனக்கு மெசேஜஸ் ஆடியோ வீடியோ எதுவுமே வர முடியாது அப்போ யார்கிட்ட இருந்தெல்லாம் இது மாதிரி எதிர்மறையான விஷயங்களாக இருந்தோ முடிஞ்ச வரைக்கும் அவங்கள பிளாக் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒன்று வந்தால் விட்ருவேன் ரிப்பீட்டடாக இதை அனுப்புகிறத அவங்க ஒரு தொழிலாக வச்சுருக்காங்கன்னா இது பண்ணுவேன் அப்போ என்ன ஆயிரும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எதிர்மறையான விஷயங்களை பற்றி பார்க்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்லாம் இல்லாமல் போயிடும் ஏன்னா அது எல்லாத்தையும் ப்ளாக் பண்ணிடுறேன்ல எனக்கு அதுக்கான ஆப்ஷனே இல்லாமல் போயிடும் ஸோ எனக்கு கூட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து ஏன்னா இது நிறைய பேருக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்குது இந்த உலகமே வந்து கெட்டவங்களால் அவ்வளோ தான் நமக்கு நல்லது நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இதை பற்றி சிந்திக்கிறவங்க இருக்காங்க ஸோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ ரீசெண்டாக பாருங்கள் இந்த அறப்போராட்டம்னு சொல்லிட்டு நடந்தது அப்போ வந்து முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனாலும் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரே எண்ணத்தோட நிச்சயமாக நான் வாங்கி தீர்வேன் எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மனசோடு நின்னாங்க நின்னப்போ பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு நடக்குது அதுக்கு முன்னால் பாருங்கள் இது மாதிரி டிமானிட்டைசேஷன் அதாவது ஐநூறுரூவா ஆயிரரூவா நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அறிவிப்பு வந்தோம்னா மக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இருந்தது எல்லாரும் வந்து எதிர்மறையாகவே பேச ஆரம்பித்தாங்க எதிர்மறையாகவே சிந்திக்க ஆரம்பித்தாங்க இதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட எண்ணங்கள் அதிகமாக இங்கே பரிமாறப்படும் போது வருஷ வருஷம் அந்த மழைக்காலம் அப்படிங்கிற நேரங்களில் நல்ல மழை வரும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த மழை கூட வரலை அதே இது இந்த அறப்போராட்டம்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் நேர்மறையாக சுயநலம் பார்க்காம இது மாதிரி வந்து உட்காந்துருந்தாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் இது மாதிரி நிறைய பேர் வந்து அந்த போராட்ட களத்தில் உட்கார்ந்துருந்தது தெரியும் ஆனால் அவங்களுக்கு எத்தனையோ பேர் பேரே சொல்லாமல் உதவி பண்ணது பலருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம் கரெக்டாக அத்தனை பேர்த்துக்கு சாப்பாடு மூணு வேலையும் வந்தது யார் கொடுத்தா இன்னார் தான் கொடுத்தாங்கன்னு ஒரு நபரை கை காட்ட முடியாது ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த உதவி கிடச்சிருக்கு பாரபட்சம் பார்க்காம திடீர்னு பார்த்தா வண்டியிலேருந்து வரும் சாப்பாடு யார் அனுப்புனாங்கன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க மொத்தத்தில் சாப்பாடு வரும் அதை வந்து சப்ளை பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து அவங்களால என்னெல்லாம் ரூபங்களில் சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாருமே பண்ணத்தான் செஞ்சாங்க அப்போ எல்லா மனசுலேயும் வந்து என்னென்னா அவ்வளோ நல் சுயநலவாதியாக இருந்திருக்கலாம் ஆனால் ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும் அதுக்கு நம்மளால உதவியை பண்ணுன்னு சொல்லிட்டு அத்தனை பேரோட எண்ணங்களும் ஒன்று சேர்ந்துச்சு அங்கே ஜல்லிக்கட்டு மட்டும் வரல மழையும் வந்தது இப்பயும் பாருங்கள் நெடுவாசலில் இதை மாதிரி எல்லோரும் ஒன்று கூட ஆரம்பிக்கிறாங்க எல்லாரோட எண்ணங்களும் சுயநலம் பார்க்காம பொது நலத்தோடு பார்க்க ஆரம்பித்தாங்க எல்லாரோட ஆதரவு வர வர பாருங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சரித்திரத்தில் மார்ச் மாதத்தில் மழை பெஞ்சதே இல்லை ஆனால் இப்போ என்னடானா அதே மார்ச் மாதத்தில் குளிர்காலம் மாதிரி குளிராலலாம் இருக்கிற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகிருக்கு அப்போ என்னென்னா நம்மளோட எண்ணங்கள் நல்லா இருக்கும்போது இந்த இயற்கையும் நமக்கு கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுது அதே நேரத்தில் நம்ம எல்லோரோட எண்ணங்கள் எதிர்மறையாக இருக்கும்போது இயற்கையும் நமக்கு எதிராகவே திரும்ப ஆரம்பிச்சிருது ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்குன்னு பார்க்கும்போது அதில் என்ன நல்லது உண்டோ அதை நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதனால் அதனால தான் சொல்கிறது எப்பயுமே நல்ல விஷயங்களாக சிந்திப்போம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்களே நடக்க ஆரம்பிக்கும் ஸோ எதிர்மறையாக தேவையில்லாமல் பல விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறதுக்கு பதிலாக நேர்மறையாகவே சிந்திச்சுட்டு போவோமே இதில் என்ன இருக்குது காசா பண்ணமா சிந்தனை தானே ஸோ நீங்கள் அதை மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது உங்களுக்கு பல பாசிட்டிவான விஷயங்கள் உங்களை வந்து சேர ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்க குழப்பங்கள்லாம் தன்னால் வெளியே போக ஆரம்பிக்கும் ஸோ இதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா எனக்கு இதை நல்ல பலன் கொடுத்துருக்கு அதனால தான் உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் ஓகே நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கட்டும் லெட்டஸ்ட் திங் பாசிட்டிவ்